எங்க அப்பா அம்மா சொல்றத மாப்பிள்ளைக்கு தான் வாக்கப்படணும்னு வாக்கப்பட்டேன். என் வீட்டுக்காரன் என் முட்டு கூட காலு, என் வீட்டுக்காரன் காலு கூட பிடிக்கல. நான் 5 டிகிரி பாருங்க, சாப்பாடுக்கு வழி இல்லை. நாடாரில் 30 போன்னு கேட்டான். என் வீட்டுக்காரர் போட்டா போன்னு நான் கேட்டுனேன். கையல்னு ஒரு சீரியல் பாக்கல, கையல் கையல்னு ஒரு ஏ கொத்தனார் கையல்னு ஒரு சீரியல் பாக்கல. அதை பாருங்க தெரியல. ஏமா அப்போ மாதிரி இந்த சிமெண்ட புறாவில் ஊற்றி விட்டீல, சூப்பராக ஆயிட்டு நல்லா இந்த பிள்ளை இருக்கு. நான் எவ்வளோ சூப்பர் பாசத்துக்கு அதே போலதான் என் கதை. என் குடும்பத்துக்காக வாழ்க்கை வேலையை மண்ணெல்லி போட்டேன். என்னாச்சே பொட்ட பிள்ளைக்கு வாழ்க்கை வேலை நல்லா இருக்கணும். ரெண்டு இல்லைன்னா என்ன கஷ்டம். கொத்தனாரே இவ்வளோ வேலை பார்த்துட்டு 800 ரூபா வாங்கினா தான் சங்கடம் இருக்கு. நீ எவ்வளோ சர்டிஃபிகேட்டு நீங்கள் பாத்தியெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். இன்னைக்கு மத்தியானம் காப்பி குடிக்க இல்லை வந்து இந்த வீட்டை இந்த என் வீட்டை கட்டிட்டு அது வர பாருங்க. எவ்வளோ எவ்வளோ சர்டிஃபிகேட்டு நீ 1 லட்சம் வாங்குது கை. எங்கள் அம்மா தான் நாசமாகிட்டேன். அவளே சொல்லுதாலும் வாழ்க்கை வேலையை நாசமா சொன்னால் என் கஷ்டம். என்ன செய்ய என் வாழ்க்கைய ஒரு கதையாவே எடுக்கலாம். ராமாயண கதை நான் எடுக்கம்ல. ஏ எபிசோடு ஏ கொத்தனார அவன் என் கதையை கே இல்லை இல்லை நான் அழுதவொன்னே அந்த அளவுக்கு மூட விடு. ஏ மாதிரி என் கதையை 5% தான் சொல்லியிருக்கேன். என் கதையை கேட்டால் நான் அவங்க கரண்டி மேலே மண்ணெல்லி போடுதான். ஏ மாதிரி என் கதையை கேட்டோன்னா கரண்டி மேலே மண்ணெல்லி போடுதான். மாதிரி என் கதையை கேட்டால் ஹார்ட் அட்டாக் வந்துடும் வேறு அக்காவை வந்துடும். என் கதையெல்லாம் நீங்கள் கேட்டிய நான் எப்படியோ எங்கள் அம்மா அப்பா திசை திருப்பி விட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் இப்போ நடக்கூடாத இடத்துல நட